அஸ்மாதிருஷாமபக்ருதௌ சிததீக்ஷிதானாம் அன்ஹாயதே விதயதே யதசௌ முகுந்தஹ தன்னிஷ்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னாம் தந்த்ரீ நிநாத மதுரைஷ்ச கிராம் நிகும்பைஹி. ஸ்ரீமதே கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஸ்ரீ கோதாஸ்துதி 5வது பத்தியத்தை நாம் இன்று அனுபவிப்போம். 4 பத்தியங்களில் முதல்ல கோதையை சரணமடைந்து அதற்கு பிறகு எப்படி அவளுடைய பெருமையானது வேதத்துக்கும் எட்டாத எல்லை நிலமாக இருந்துட்டுருக்கு, இருந்தாலும் தன்னால் ஸ்துதி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் ஸ்துதி பண்ணாமே எடுக்க முடியலை. ஏன்னா அவளுடைய குணங்களே சுவாமியை ஸ்துதி பண்ணுமாறு தூண்டுகின்றனன்னு சாதிச்சார். மௌனமாக இருக்கக்கூடிய தன்னை ஸ்துதி செய்யுமாறு தேவியே உம்முடைய குணங்கள் தூண்டுகின்றன அப்படின்னு சாதிச்சார். அதற்கடுத்து கோதாவுக்கு ஒரு உற்பத்தி ஒரு டெரிவேஷன்னு பார்த்தா காம் ததாதி, வாக்கை கொடுப்பவள், நல்ல வாக்கை கொடுப்பவள். அப்போ வாக்குக்கு அதிபதி கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தேவதையை பார்த்து, அதாவது இந்த கோதையை பார்த்து ஸ்துதி பண்ணணும்னு சொன்னால் சிறந்த சப்தங்கள் சிறந்த பதங்களை கொண்டு தான் பண்ண முடியும். அதை கோதையிடமே பிரார்த்திப்பது தான் உச்சிதம்னு சொல்லி நம் தேசிகன் வாசம் பிரசன்ன மதுரா மம சம்பிதேகின்னு 3வது பத்தியத்தில் பிரார்த்திக்கிறார். அதற்கு 4வது பத்தியத்து வரி சங்கதி சொல்லணும்னு சொன்னால், பிராட்டி நீ ஹைகிரியருடைய கட்டாட்சத்தை பெற்றவராச்சு, அவரிடத்துலேயே நீ பிரார்த்திக்கலாமே, என்னிடத்துல ஏன் கேட்கணும்னு சொன்னால், இல்லைம்மா உன்னுடைய ஒரு கட்டாட்சம் இருக்கு, அந்த கட்டாட்சத்தினால தான் கவிகளும் பெரிய மகாகவிகளும் கவி பாடக்கூடிய ஒரு சக்தியை பெறுகிறார்கள்னு வாச ஸ்புரந்தி மகரந்த முச கவியினாம்னு 4வது பத்தியத்தில் ஒரு ஸ்லேடைய சிலேஷத்தை பயன்படுத்தி கோதைக்கும் யமுனைக்கும் சரஸ்வதிக்கும் அழகாக ஒரு அன்பயத்தை காண்பித்தார். இப்போது ஸ்துதியானது ஆரம்பிக்கப்படுறது. முதல்ல 5வது பத்தியம் ஸ்துதியில் சொல்லிச்சு, எல்லாமே ஸ்துதி தான், இருந்தாலும் இதில் ப்ராப்பராக ஆரம்பிக்கிறார். பிராட்டியினுடைய ஒரு ஒத்தாசை, நமக்கு அவள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒத்தாசை புருஷகாரம் என்னன்னு கேட்டால், பகவான் நம்மிடத்தில் அருள் பாலிக்கிறான். இவள் பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே பகவான் இவள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு அதனால் கட்டுண்டு, இவள் பாடி கொடுத்த பாமாலை அதையும் கேட்டு அதுவும் ஒரு மாலையாக போனதுனால அதனாலேயும் கட்டுண்டு நம் மீது அவன் அருள் புரிகிறான். நம் மீது அப்படின்னு சொல்லிச்சு, நம்ம மேலே அருள் புரிகிறதுக்கு தடை ஏதாவது இருக்கான்னு கேட்டால், நம்முடைய பாப ராசி தான். நமக்கும் எம்பெருமானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரன்றது இன்னொரு இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய பாப ராசி, நம்முடைய பாப குவியல் தான். அதனால தான் அந்த சம்சாரத்தில் நம்மளால் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிறைய தடைகள் வருது. அந்த நிறைய தடைகள் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நம்முடைய பாப்பங்கள் தான். இது வந்து எது முதல்ல எது பின்னாடினு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது எம்பெருமானுடைய கடாட்சம் நம்முடைய பாப்பத்தை ஒழிக்கும், நம்முடைய பாப்பம் ஒழிஞ்சால் தான் எம்பெருமானுடைய கடாட்சம் நம்ம மீது ஏற்படும், அல்லது ரெண்டும் பேரலாக ஆகணும். நாம் ஒரு அடி எடுத்து வைக்க அவன் பல அடி எடுத்து வைக்கிறான். அப்போ பாப்பங்கள் குறைய குறைய அவன் கடாட்சம் மேலே வேறுது, பாப்பம் குறையிறது, அப்போ பூர்த்தியான கடாட்சமானது ஏற்படுறது. இந்த பூர்த்தியான கடாட்சம் ஏற்படுறதுக்கு அவன் சுவாபாவிகமாக தயாவானாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் நமக்கு சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் பிராட்டி, கோதா பிராட்டி, பூமி பிராட்டி இவெல்லாம் பண்ணுறாலாம். அதை அழகாக எடுத்து காண்பிக்கிறதுக்காக இங்கே சுவாமி சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால், என்ன மாதிரி இருக்கக்கூடிய இப்போ கெட்டகாரியம் பண்ணுறதுலேயே நிஷ்ணாதர், கெட்டகாரியம் பண்ணுறதுலேயும் நாங்களாம் எக்ஸ்பர்ட், அப்படி இருக்கக்கூடிய எங்கள் மீது எங்கள் மேலேயும் எம்பெருமானுடைய ஒரு எம்பெருமான் தயையை காட்டுறான்னு சொன்னால், அது நிச்சயமாக அது ரெண்டே காரணம்தான். ஒன்று வந்து நீ சூழி கொடுத்த பூமாலை அது அவனை கட்டுப்படுத்துறது, அவன் நியமித்தனாக இருக்கான். ரெண்டாவது நீ பாடி கொடுத்த பாமாலைன்னு அழகாக சாதிக்கிறார். தேவி தேவி தேவினா பிரதமா பக்தி, தேவி அப்படின்னா சம்போதனம்,
தேவியே, கோதை பிராட்டியே, நிச்சிதம். நிச்சிதம்னா இதுதான் தீர்மம், இதுதான் இருக்கும், நிச்சிதமாக தெரிகிறது. அவன் எதுவும் சொல்ல போகிறார், சொல்லி இதுதான் நிச்சிதம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறான். எதுன்னு கேட்டால், தத்து தவ மௌலிதாம்னா தந்திரி நாத மதுரைஹி நிகும்பைஹி கிராம் நிகும்பைஹி ச நியமித அசௌ முகுந்த தயதே. அதாவது அசௌ முகுந்த தயதே, இதை ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக வச்சுக்கலாம். அசௌ தயத், அசௌ முகுந்த தயதே. அசௌனா இந்த நேரில் இருந்து மங்களாசாசனம் பண்ணுறதுனால அந்த எம்பெருமானை அசௌன்னு சொல்கிறார். அதர் சப்தம் இந்தன்னு அர்த்தம் மாறுது. முகுந்தகன்னு பதம் போட்டுட்டார். சுவாரஸ்யம், மோக்ஷத்தையும் இதர போகத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான், அதை குறிக்கிறது தான் அந்த முகுந்தக. அந்த முகுந்தன், இந்த முகுந்தன் இருக்கானே, இந்த எம்பெருமான் இருக்கானே, தயதே, தயதேனா அருள் புரிகின்றான். தயதேன்னு சொன்னால் தயா சப்தம் இருக்கு இல்லையா, தயதே அருள் புரிகின்றான். தயத்தைய பார்த்தோம், அருள் புரிகின்றான்னு. அருள் புரியட்டும், பல வருஷங்கள் கடந்து கூட அருள் புரியலாம். நேச்சுரலாக அவனுடைய தயையானது நம்ம இடத்துல வர்றதுக்கு பல ஜென்மாக்களாகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் இவன் அன்ஹாய தயத்தே, அன்ஹாயன்னு சொன்னால் இந்த இடத்துல அவ்யயம் அது, விரைவில், க்ஷிப்ரம்னு அர்த்தம். உடனே ஜடிதி தயத்தே, உடனே பண்ணுறான். இது நிச்சிதம். இன்னும் இது சில விஷயங்கள் சொல்லணும். இது நிச்சயமா இருக்குன்னு சொல்றார். யார் மீது அப்படின்னு கேட்டா, அஸ்மாதுஷாம் சிரதீக்ஷிதானாம் அபகிருதௌ, அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அஸ்மாதுஷாம் போட்டுண்டர். அபகிருத்திகின்னு சொன்னா பண்ணக்கூடாதது, அபராதம், அபகிருத்திகி. அந்த அபகிருத்திகினுடைய சப்தமி பக்தி அபகிருதௌ, அதாவது அபராதம் பண்ணுவதில், அபச்சாரம் செய்வதில், அதான் அபச்சாரகன்னு சொல்கிறோம் இல்லையா, அபராதம், அபராதம் தப்பு பண்ணுறதில். சிரதீக்ஷிதானாம், சிரம்னா லாங், தீக்ஷிதன் சொன்னால் எக்ஸ்பர்ட்னு இருந்தான் ஆக்சுவலாக, அதை விரதமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவன். எம்பெருமானுக்கு ஒரு விரதம் இருக்குது, என்ன விரதம்னா தன்னை சரணமடைந்தவால காப்பாற்றுறது. அடியவங்களுக்கு ஒரு விரதம் உண்டு, என்னன்னு சொன்னால் அந்த பாபத்தையே பண்ணிட்டு இருக்கிறது, அபராதத்தையே பண்ணிட்டு இருக்கிறது, அதான் சிரதீக்ஷிதானாம், நெடுங்கால விரதத்தை உடைய அஸ்மாதுஷாம்னு போட்டுட்டார். சுவாமி நமக்காக எழுதிருக்கார், அஸ்மாதுஷாம் எம்மை போன்றவர்க்கு, எங்களுடைய விஷயத்திலும். இதுவும் ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், சிரதீக்ஷிதானாம் அஸ்மாதுஷாம். எங்களிடத்திலையும் பகவான் உடனே அருள் பாலிக்கிறான், உடனே அவன் அருள் புரிகின்றான் அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எது அபகிருதவு சிரதீக்ஷிதானாம் அஸ்மாதுஷாம் அசோ முகுந்த அன்னாய தயத்தே, தது நிச்சிதம் ஏவம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. தவ மௌலிதாம்னா தந்திரி நிநாத மதுரைஹி கிராம் நிகும்பைஹி ச நியமிதா நிச்சிதம் இது நிச்சிதம். அப்போ நியமிதான்றது இப்போ அசோ முகுந்தகாவுக்கு விசேஷம் மாறுது. கட்டுப்பட்டவனாக இருந்து கொண்டு இந்த முகுந்தன் எங்கள் மீது அருள் புரிகின்றான், இது நிச்சயமா தெரியுது. எதனால் கட்டுப்பட்டிருக்கான்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார். தவன உன்னுடைய மௌலிதாம்னா, மௌலினா சூடி கொடுத்தன்னு அர்த்தம், அதாவது தலையில் சாத்திண்டு போட்டுண்டு எடுத்த மாலை. தாமன மாலை, தாம்னான மாலையினால், மாலையினால் திருத்தியா பக்தி ஏகவச்சனம். அதற்கு பிறகு தந்திரி நினாத, தந்திரின்னு வீணைக்கு பெயர், அது அந்த தந்தியை உடையது. அந்த நினாதன அதனுடைய ஒளி சப்தத்தை போல், மதுரைஹி கிராம் நிகும்பைஹி இனிமையா, மதுரம்னு சொன்னால் இனிமையை, இந்த இடத்துல கேட்பதற்கு இனிமையா இருக்கிறது. மதுரைஹி வந்து நிகும்பைஹிக்கு விசேஷனம். கிராம்னு சொன்னால் வாக்கு, கிர்னா வாக்கு, கிராம்னா அவைகளுடைய, ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். கிராம் நிகும்பன்னு சொன்னால் அந்த தொடுக்கிறது கோவை, நிகும்பைஹின்னு சொன்னால் அந்த கோர்க்கப்பட்ட பதங்கள்னால், மதுரைஹி நிகும்பைஹி இனிமையான பதங்களுடைய ஒரு கோவை, அதனாலும் உன்னுடைய அருளை செயல்களாலும், திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற அருளை செயல்களாலும் நியமிதா கட்டுப்பட்டனாக இருக்கக்கூடிய அசௌ முகுந்தா நிச்சிதம் அஸ்மாதுஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தயதே, விரைவில் அருள் புரிகின்றான், இது நிச்சயமாக தெரிகிறது. உன்னுடைய ஒரு கிருபாபிசேஷத்தினால தான்
நீ செய்யக்கூடிய ரெண்டு காரியம், ஒன்று அந்த சூரி கொடுத்த மாலையை அவனுக்கு சமர்ப்பித்தது சாத்தியது, ரெண்டாவது உன்னுடைய மிகவும் அழகான திவ்ய பிரபந்தம் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது, நிச்சயமாக இருக்குன்னு. இது ஒரு தான் அண்மையத்தை பார்த்தோம்னா, தேவி எது அபகிருத்தோ சிரதீஷிதானாம் அஸ்மாதுஷாம் அசோ முகுந்தா அன்னாயதயத்தே தத்து தவ மௌலிதாம்னா தந்திரி நினாத மதுரைஹி கிராம் மிகும்பைஹி ச நியமிதஹா நியமிதஹா சன்னு தயதே இது நிச்சிதம் பவதி அப்படின்னு வச்சுக்கலாம். தேவி கோதா பிராட்டியே அபகிருத்தோ சிரதீஷிதானாம் அஸ்மாதுஷாம் அபராதம் பண்ணுறதில் அபராதத்தில் நீண்டகால விரதத்தையுடைய எம்மை போன்றவர்களுக்கு அல்லது எம்மை போன்றவர்களுடைய விஷயத்திலும் அசோ முகுந்தா இந்த எம்பெருமான் அன்னாய தயதே உடனேயே விரைவிலேயே அருள் புரிகின்றான். எது எதுன்னு சொன்னால் எது தத்துன்றது லிங்கை கொடுக்கறது, எது எதுன்னு சொல்லி அதுன்னு சொல்லணும். அப்போ அது அதுக்கு காரணம் தவ மௌலிதாம்னா தந்திரினாத மதுரைஹி உன்னுடைய சூடி கொடுத்த மாலை இருக்கு இல்லையா அந்த மாலையினாலும் தந்திரி நினாத மதுரைஹி கிராம் நிகும்பைஹி ச சன அண்டு வீணியினுடைய தந்தி ஒளியை போல் இனிமையாக இருக்கக்கூடிய உம்முடைய வாக்கு பிரபந்தத்தினாலையும் நியமிதா கட்டுப்பட்டவனாக இருந்து கொண்டு நியமிதா சன்னு அன்னாய தயதே இது நிச்சிதமாக தெரியறதுன்னு சாதிக்கிறார். குயிக்காக அன்வைத்த வாசிச்சா, தேவி அபகிருதோ சிரதீக்ஷிதானாம் அஸ்மாதுஷாம் அசோ முகுந்தா அன்னாய தயத்தே எத்துன்றதை முதல்ல போட்டுக்கலாம், இல்லை எத்து தத்துன்றது சம்பந்தத்தை சொல்லிக்கலாம். எத்து அபகிருதோ சிரதீக்ஷிதானாம் அஸ்மாதுஷாம் அசோ முகுந்தா அன்னாய தயத்தே தத்து தவ மௌலிதாம்னா தந்திரிநாத மதுரைஹி கிராம் நிகும்பைஹி ச நியமிதா இது நிச்சிதம் பவதின்னு அழகாக ஐந்தாவது பத்தியத்தில் பிராட்டியை கோதா பிராட்டியை ஸ்துதி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். மேலும் இந்த அனுபவத்தை தொடர்வோம். ஸ்ரீமத்யை கோதாய நமஃ, ஸ்ரீமத்யை நிகமாந்த மகாதேசிகாய நமஃ.